கேரளாவில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்றின் அடிப்படையில் தான் இக்கதையை உருவாக்கியிருக்கிறார் பரதன். பைரவா என்கிற தலைப்பை வைக்கும் முன் விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட ஒரே விருப்பம் இதுதான். அண்ணா, தலைப்பு ஒரே வார்த்தையில் இருக்கட்டும்னா. அப்பா எஸ்எஸ் இயக்கத்தில் டூரிங் டாக்கிஸ் படத்தில் அறிமுகமான பாப்ரி கோஷ் இப்படத்தில் முக்கிய ரோலில் நடிக்கிறார். ரெக்கமெண்டேஷன் வேறு யாரும் இல்லை, நம்ம எஸ்ஏசி தான். தனியாக பஞ்ச் டைலாக் வேணாங்கன்னா பேசுகிற டைலாகே பஞ்சாக இருக்கட்டும் என்று கூறியிருக்கிறார் விஜய். அப்படியே எழுதியிருக்கிறார் பரதன். கிராமத்து இளைஞன், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் என இரண்டு கெட்டப்புகளில் வருகிறார் விஜய். அதுவே டபுள் ஆக்டா என்பது சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறார் பரதன். கபாலி பட வில்லன் மைம் கோபிக்கு இதிலும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதா. விஜயிடம் இவரை பற்றி சொல்லியே உள்ளே நுழைத்திருக்கிறார் பரதன். கண்டிப்பாக இந்த படத்திலும் சொந்த குரலில் ஒரு பாடல் பாடுகிறார் விஜய். கேரளா உரிமை இப்போதே விற்பனையாகிவிட்டது. சுமார் 6 கோடிக்கு மேல் பிசினஸ் என்கிறார்கள்.